வணக்கம் நண்பர்களே, தங்கத்தமிழச்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, இறைவனின் கணக்கு தப்புமா? எப்பவுமே இறைவனுடைய கணக்கு சரியாகத்தான் இருக்கும். நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சம்பந்தமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடவுளின் கணக்கு எப்போதும் சரியாகவே இருக்கும். அந்த சூட்சமமான ரகசியத்தை அறிந்து கொண்டாலும் அவற்றிலிருந்து மீள்வது எத்தகைய திறமை மிக்கவனாலும் முடியாது என்பதே உண்மை. அதை உணர்த்தும் கதை தாங்க இந்த கதை. அடர்ந்த காட்டில் முனிவர் ஒருவர் நீண்ட நாட்களாக வாழ்ந்து வந்தார். இயற்கை எழில் மிகுந்த அந்த காட்டில் விலங்குகளுக்கும் ஒன்றுக்கொன்று அன்பாக வாழ்ந்து வந்தன. யாருக்கும் எவ்வித தீங்கும் செய்யாமல் வாழ்ந்து வந்த விலங்குகளுக்கு மத்தியில் பொல்லாத எலி ஒன்று இருந்தது. எந்நேரமும் யாரையாவது தொல்லை செய்தபடிதான் இருந்து கொண்டிருக்கும் அந்த எலி. எவ்வளவு புத்திமதி கூறினாலும் அடங்காது. ஒரு முறை தன்னுடைய குறும்புத்தனத்தை முனிவரிடமே காட்டியது. பொறுமையும் அன்பும் கொண்ட அவரே எலியின் செய்கையால் கோபமுற்றார். மறு நிமிடம் அந்த எலியின் ஆயுள் காலம் முடிந்து வருவதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் கண்டு எலியை மன்னித்து விட்டார். அன்பே வடிவமான முனிவர் கோபமுற்று பிறகு ஏன் அமைதியானார் என்பதை புரியாமல் தவித்த எலி காரணம் வேண்டி அவர் முன் நின்றது. பொய் உரைக்க விரும்பாத முனிவர், இன்னும் சில நாட்களில் நீ இவ்வுலக வாழ்வை துறப்பாய், யமதர்மன் உனக்கு நாள் குறித்து விட்டான் என்றார். அதை கேட்டு எலி அழுது அரற்றியது. என்னை மன்னித்து விடுங்கள் சாமி, இனிமேல் யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன், என் ஆயுளை நீட்டிக்க என்ன வழி என்று சொல்லுங்கள் என்று அழுது கேட்டது. மனம் இறங்கிய முனிவர் பக்கத்து கிராமத்தில் உள்ள சிவாலயம் ஒன்றில் நாளை குடமுழக்கு நடைபெற இருக்கிறது, நீ அங்கு போய் தங்கியிரு, இரண்டு நாட்கள் அக்கோயிலில் இருந்தால் உனக்கு ஆயுள் நீடிக்கும் என்றார். கோவிலுக்கு வந்த எலி அங்கிருந்த அறை ஒன்றிலிருந்த பொந்துக்குள் நுழைந்து கொண்டது. அதற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. உயிர் பிழைத்து விட்டோமே என்று துள்ளி குதித்தது. சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று வெளியே எட்டி பார்த்தபோது அங்கு வந்த யமன் அதை பார்த்து விட்டான். நடுங்கிய எலியை கண்டு நகைத்தபடி, இங்குதான் இருக்கிறாயா, பரவாயில்லை, தப்பித்து விட்டாய் என்று உள்ளே சென்றான். அவன் என் உயிரை எடுக்க வந்திருக்கிறானே என்று கவலையடைந்த எலி அழுதது. அப்போது அங்கு வந்த பருந்து ஒன்று எலியிடம் வந்து நடந்ததை அறிந்தது. கவலைப்படாதே நண்பா, என்னால் தான் உன் உயிருக்கு ஆபத்து நேர வேண்டும், நானே உன்னை காக்கிறேன். நீ இங்கு இருந்தால்தான் யமன் உன் உயிரை எடுக்க முடியும், என்னோடு வா, நான் மலை உச்சியில் உன்னை விட்டு விடுகிறேன் என்றது. சொன்னது போலவே எலியை மலை உச்சியில் கொண்டு போய் விட்டுவிட்டு கோயிலுக்கு திரும்பியது கருடன். கடவுளை வணங்கிவிட்டு திரும்பிய யமனை கண்டதும், யாரை தேடுகிறாய் பிரபு, இனிமேல் எலி உங்களிடம் மாட்டாது என்றது. மர்மமாய் சிரித்தது. யமதர்மனும் சிரித்தான். நல்லதுதான் செய்திருக்கிறாய், எலியின் உயிரை பறிக்க மலை உச்சியில் அங்கு பூனை காத்திருக்கும் போது எலி இங்கிருக்கிறதே என்றுதான் நான் கேட்டேன் என்றபடி சென்று விட்டார். எலி இங்கேயே இருந்திருந்தால் உயிர் பிழைத்திருக்கலாம், ஆனால் மலைக்கு சென்றதால் பூனையால் தான் எலி இறக்க வேண்டும் என்பது விதி, அதன்படியே நடைபெற்றது. இறைவனின் கணக்கு எப்போதுமே தப்பாது என்பதை நாமும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி.